உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். என்னாச்சு மாரி, ஏன் வெளியே போக வேண்டாம் சொல்ற? அது வந்து ஹஸ்பண்ட் சார். மாரி, காலையில இருந்து நான் உன்ன கவனிச்சிட்டே தான் இருக்கேன். நீ நார்மலாவே இல்ல, ஏதோ டென்ஷன்லயே இருக்க. என்னாச்சு உனக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். வெளியே எங்கேயும் போக வேண்டாமே, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். பயமா இருக்கா? நான் உன் பக்கத்துல இருக்கும் போது என்ன பயம்? எதனால பயம்? உன் பயத்துக்கு காரணம் எனக்கு புரியுது. நாம வெளிநாடு போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கியிருக்கோம். வெளியே போனா யாராவது பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற, அதானே? ஆமா ஹஸ்பண்ட் சார். மாரி, நம்ம போற இடத்துக்கு தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வா மாரி, போலாம். பயப்படாத மாரி, ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப வந்துடலாம். ஹலோ மேடம், சூர்யா ரிசார்ட் விட்டு வெளியே வந்தாச்சு மேடம். கார்ல ஏறி வெளியே போயிட்டு இருக்கா. சூர்யா கார்ல போயிட்டு இருக்காங்கிற தகவல் சொல்லதான் போன் பண்ணியா? ஃபாலோ பண்ணி அவங்கள அடிச்சு தூக்கிட்டு ஸ்பாட் அவுட் அப்படிங்கற நல்ல விஷயத்தை சொல்லு. சூர்யாவோட காரை லாரில ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மேடம். அதுக்கு தான் மேடம் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்ப அடிச்சு தூக்கிடுவா மேடம். வெரி குட். அடிச்சு தூக்கிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம், நல்ல செய்தியா உடனே உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். வெளிநாட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டா போனீங்க. உங்களை நான் மேல் லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். மாரி, ரிலாக்ஸ் மாரி, ஏன் டென்ஷனாவே இருக்க? யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிற மாரி. நீ தைரியமா இரு. யோ அண்ணா, சீக்கிரம் போயா, இன்னைக்கு அவங்களை மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்கண்ணா. அப்புறம் தாரா மேடம் நம்மள அடிச்சு தூக்கிடுவாங்க. சீக்கிரமா போ. போறோம். ஏ ஏ, வண்டி நிப்பாடு. என்னையா திடீர்னு காரை நிப்பாட்டிட்டான்? தெரியலையே, ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? யோ பாய் முடியா. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார், நம்ம திரும்பி ரூம்க்கு போறோமா? அதெல்லாம் ஒண்ணுல மாரி, நீ டென்ஷனா இருக்கல்ல, இளநீ குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இளநீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், நீங்க கார் எடுங்க, நம்ம போலாம். இளநீ குடிச்சா நீ நார்மல் ஆயிடுவ. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார் வேண்டாம். இளநீ கடைக்கு போறான்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணா. அண்ணா ஒரு இளநீ கொடுங்க. ஆ சரி. யோ அண்ணா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த இடத்துலயே அடிச்சு தூக்கிடுவோம். சரிண்ண, ரெடியா இரு. அடிச்சு தூக்கி அவனை. சரி. போ.
மாரி, உனக்கு ஒண்ணு ஆகாது மாரி. மாரி, கண்ணை திறந்து பாரு மாரி. என்ன பாரு மாரி, என்னை விட்டு போயிடாத மாரி. யோ, வண்டி உறங்கட்டே, 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 உறங்கட்டே. தாரா மேடம் என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். என்ன பண்ணுவேன் இத சொல்லதான் போன் பண்ணியா? சூர்யாக்கார ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். எப்ப வேணாலும் அடிச்சு தூக்கிடுவேன்னு அப்ப போன் பண்ணி சொன்னேன். கார் அடிச்சு தூக்க முடியல மேடம். ஆனா அந்த மாதிரி அடிச்சு தூக்கிட்டேன் மேடம். தேவி போ மருமக மாறி செத்துட்டா. அவள நான் கொன்னுட்டேன். இனிமே எப்படி அவ வயித்துல வந்து நீ மகளா பொறப்ப? ஓ, மகனையும் மருமகளையும் உங்ககிட்ட சேர்த்து அனுப்பணும்னு தான் நான் பிளான் போட்டேன். ஆனா என்ன, ஓம் புள்ள தப்பிச்சிட்டான். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இருந்த பிரச்சனை அந்த பட்டிக்காட்டு மாறி மட்டும்தான். இப்போ அந்த பட்டிக்காடு உங்ககிட்ட வந்துட்டான். அதுல எனக்கு ஹாப்பி. உனக்கும் சந்தோஷம் தானே? சூர்யாவுக்கு மகளா போ மருமக மாறி வயித்துல வந்து நீ மறுபடியும் இந்த வீட்டுல பிறந்துருவியா? அதுக்குதான் இந்த தாரா விட்டுருவாளா? உன்னால என்னைக்குமே என்ன ஜெயிக்க முடியாது தேவி, ஜெயிக்கவே முடியாது. ஜாஸ்மின், இனி சூர்யா உனக்குதான். நீ கவலையே படாத. என்னப்பா சூர்யா சொல்ற? இப்ப நீ எங்க இருந்து பேசுற சொல்லு. நான் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறமா. என்னது, ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறியா? என்னாச்சு சூர்யா? டேய், ஏன்டா அழுற? சூர்யா அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கேளு. அத்தை என்னாச்சு? சூர்யா மாமா எங்க இருக்கீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? நாங்க வெளிநாடு போகல ஹாசினி. மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். என்னது, மாரிக்கு ஆக்சிடென்ட்டா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.